நெல்லை ஐக்ரவுண்ட் இருவழி சாலை நான்குவழி சாலை ஆகிறது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த இருவழி சாலை நான்குவழி சாலையாக மாறுகிறது. இதற்காக 3.5 கோடி மதிப்பீட்டில் பணிகள் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் அருகே உள்ள பகுதியில் இருந்து அரசு மருத்துவமனை வரை வடக்கு பாளையங்கோட்டை மேட்டுத்திடல் சாலை உள்ளது. இருவழி சாலையாக உள்ள இந்த சாலையில் அரசு மருத்துவமனை, பள்ளிக் கல்லூரிகள், மாவட்ட நூலகம் உள்ளிட்டவை அமைந்துள்ளன. இப்பகுதியில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள், அலுவலகத்திற்கு ஊழியர்கள் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் தவித்து வந்தனர். மேலும் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு நோயாளிகளை கொண்டு செல்லும் ஆம்புலன்ஸ்களும் அவ்வப்போது போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டது. இதுபோன்ற போக்குவரத்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வடக்கு பாளையங்கோட்டை மேட்டுத்தடல் சாலையை நான்குவழி சாலையாக விரிவாக்கம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில், இத்திட்டத்திற்காக 3.5 கோடி மதிப்பீட்டில் பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன. இதில் சாலையோரம் இருந்த 10க்கும் மேற்பட்ட மின் கம்பங்களை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அகற்றினர். அடுத்து கட்டடப் பணிகள் விரைவில் நடைபெறும் என தெரிவித்துள்ளனா்.